542 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் நண்பகல் 12 மணிக்கு வெளியிட்ட தகவலின்படி பாஜக 235 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 97 தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி 35 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் 32 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக 21 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். 80 மக்களவைத் தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் பாஜக 35 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் 8 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நரேந்திர மோடி வாக்குகளை மேலும் அதிகமாக்கி 195,000 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளரை விட 61,000 வாக்குகள் அதிகமாக பெற்று முன்னிலையில் உள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி ராய்பரேலியில் பாஜக வேட்பாளரை விட 99,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான ராஜ்நாத் சிங் லக்னோ மக்களவைத் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளரை விட 16,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெற்ற 5 தொகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி 2 தொகுதிகளிலும் பாஜக 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. சுயேட்சை வேட்பாளர் 1 இடத்தில் முன்னிலையில் உள்ளார். இவர் தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளர் உமர் அப்துல்லாவை விட சுமார் 55,000 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தின் 4 தொகுதிகளிலும் பாஜக முன்னிலையில் உள்ளது. மண்டி தொகுதியில் இந்த கட்சி சார்பில் போட்டியிட்ட திரைக்கலைஞர் கங்கனா ரணாவத் காங்கிரஸ் வேட்பாளரை விட 42,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார்.